இரேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடையின் ஆண்டவரை நோக்கி அறுவடைக்கான வேலையாட்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள் என்று சொல்லி எழுபத்தி சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பர்களே இன்றைய நட்சதியில் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இரண்டு கட்டளைகளை கொடுக்கின்றார் முதலாவதாக அவர்கள் பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது கையிலே எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் யாருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்றும் இரண்டாவதாக அவர்கள் எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று கூறுங்கள் என்று சொல்லி தனது சமாதானத்தை தன் சீடர்களுக்கு பரிசாய் கொடுத்து அனுப்புகின்றார் அன்புக்குரியவர்களே உண்மையில் இயேசு இவ்விரு கட்டளைகளையும் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சார்ந்த பணியாளர்களாக அல்ல மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பணியாளர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இறை பராமரிப்பினுடைய முக்கியத்துவத்தை இறை ஊழியர்களாக இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய பணியை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இறைவனை மட்டுமே தனது பங்காக இறைவனை மட்டுமே தனது கேடயமாக கொண்டு அருட்பணியாளர்கள் பணியாற்ற வேண்டும் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்த விரும்புவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார் நீங்கள் வீடு வீடாக செல்லாதீர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வீட்டில் நீங்கள் தங்கியிருங்கள் இதோ நான் உங்களை ஆடுகளை ஓனாய்கள் மத்தியிலே அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று கூறுகின்றார் அன்பர்களே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம் இறைவன் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றவர்களை மகிழ்வுடனும் ஆசிருடனும் அவர் அனுப்புவதோடு அவர்களை இன்னல்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு அனுப்புகின்றார் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றார் கத்தோலிக்க வாழ்க்கை என்பது ஏதோ மகிழ்வு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல பலரது நன்மைக்காக தன்னையே கரைத்து கொள்ளுகின்ற ஒரு தியாக வாழ்க்கை என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே கடவுளுக்கும் திரு வைக்கும் பிள்ளைகளாகப்பட்டது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக கிறிஸ்துவ விழிமைகளை உலகறிய செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த உலகிற்கு வந்து இங்கே பார்ப்பாராகில் அவர் இவ்வாறாக கூற நேரிடும் அறுவடையோ மிகுதி வேலையாட்களும் மிகுதி ஆனால் வேலை செய்கின்ற நபர்கள் மிக குறைவு எனவே பணியாளர்கள் நற்பணியாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள அறுவடையின் உரிமையாளரை நோக்கி ஜபீங்கள் என்று கூறுவார் அன்புக்குரியவர்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் கடவுளுடைய திருவுள்ளத்தை மையமாக வைத்து வாழுகின்றோமா அல்லது நம்முடைய சுயநல நோக்கோடு இலாப நோக்கோடு நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு தர முற்படுகின்றோமா சற்று சிந்தித்துப் பார்ப்போம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற நல்ல ஊழியரை பார்த்து அவர் இவ்வாறாக கூறுவார் நன்று நன்று நல்ல ஊழியரே சிறிய பொறுப்புகளில் நீ மதிப்பு மிக்கவனாக நல்லவனாக இருந்தாய் உன்னை பெரிய பொறுப்புகளில் நான் அமர்த்துவேன் என்று சொல்லி கடவுளை மையமாக வைத்த வாழ்வும் கிறிஸ்து தருகின்ற அமைதியை மட்டுமே மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்றவர்களாகவும் நாம் வாழும்பொழுது கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக நாம் இருப்போம் புனித பிரான்சிஸ்கோ அசிசியார் இவ்வாறாக ஜபிக்கின்றார் அமைதியின் தூதனாக என்னை மாற்றும் பகைமை உள்ள இடத்தில் அமைதியை விதைக்க என்னை அனுப்பும் என்று ஜபிக்கின்றார் நீங்களும் நானும் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அமைதியை சமாதானத்தை தருகின்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது மற்றவர்கள் வாழ்க்கை பிளவுபட காரணமாக இருக்கின்றோமா சற்று சிந்தித்து பார்ப்போம்